பச்சை மிளகாய் 20 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்க டிப்ஸ் தாங்க எனக்கு வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் வந்துட்டு நம்ம வாங்கி வச்சிருக்க பச்சை மிளகாய் இது மாதிரி வந்து போட்டு லைட்டாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் கூட போட்டுக்கோங்க. ரெண்டு தடவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் மேலே இருக்க அந்த காம்புகள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து உடச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் அது வந்து ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற மாதிரி வந்து விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வைக்கணும். நீங்கள் தண்ணியோடு வச்சிங்கன்னா சீக்கிரமே வந்து அழுக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு ஒன்று இது மாதிரி போட்டுருங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி நல்லா உலர வச்சு பச்சை மிளகாய் இதோடு வந்துட்டு சேர்த்துடலாம். நம்ம பச்சை மிளகாய் ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு போட்டு இந்த மாதிரி வந்து மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா 20 நாள் ஆனாலும் கெட்டு போகாமே இருக்குங்க. நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறப்ப மட்டும் இந்த மூடியை மட்டும் லைட்டாக வந்து தொடச்சிட்டு மறுபடியும் வந்து மூடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மீனராஜா விலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிருங்க.